வணக்கம், இது உங்கள் அக்ரிடெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜான்டீர் 50-50D மற்றும் நியூ ஹோலண்ட் 47-10XL இந்த ரெண்டு டிராக்டருக்கும் உள்ள ஃபுல் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றும் லைக் அண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜான்டீர் விஸ் நியூ ஹோலண்ட். ஜான்டீரோட மாடல் என்னென்னா 50-50T, நியூ ஹோலண்டோட மாடல் வந்து 47-10XL. ரெண்டுமே ஒரு சிமிலர் ஹெச்பியிலோட தான் பார்க்க போகிறோம். ஜான்டீர் 50-50யோட ஹெச்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 HP வரும். நியூ ஹோலண்டோட 47-10XL மாடலோட ஹெச்பி பார்த்திங்கன்னா 47 HP வரும். ஆனால் இதோட ஒரிஜினல் ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48.5 வரும். ஆனால் கம்பெனியில் வந்து நேம் பிளேட் டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணுறது 47 HP தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ஜினோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். முதல்ல ஜான்டீரை பற்றி பார்ப்போம். ஜான்டீர் 50-50யோட இன்ஜினோட சிசி பார்த்திங்கன்னா 2900 சிசி இன்ஜினு. இது ஜான்டீரோட ஓன் மேக்கு, ஓன் பிராண்டு இன்ஜினு. ஜான்டீர் வந்து எல்லாத்துலேயுமே அவங்களோட இன்ஜினு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜான்டீர் வந்து அமெரிக்கன் கம்பெனி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதோட சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 3 சிலிண்ட்ரு, மேக்ஸிமம் இல்லை 3 சிலிண்டர் தான் வரும். இதோட ஆர்பிஎம் வந்து 2100 RPM. ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரை ட்ரைப்பு டியூவல் எலிமெண்ட்டு ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதோட லைஃப் வந்து உங்களுக்கு. அப்புறம் இன்ஜினோட கூலிங் டைப் பார்த்தீங்கன்னா இதில் கூலண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கூல் அண்ட் கூல்டு இருக்காங்க. வித்து இதில் ஓவர் ஃப்ளோ ரிசர்வாயர் இருக்குது. இதோ என்ன உங்களுக்கு ஒரு ஓவர் ஃப்ளோ ரிசர்வாயர் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, உங்களுக்கு கூலண்ட் வந்து இன்ஜின் வந்து ஓவர் ஹீட்டாக வரப்ப அந்த கூலண்ட் வந்து ரேடியேட்டர் வழியாக ஓவர் ஃப்ளோ ஆகி அந்த ஒரு ஃபைபர் டேங்க் இருக்கும், அதில் வந்து அக்கோமடேட் ஆகும். மறுபடியும் வந்து இன்ஜின் கூலாக வரப்ப இந்த கூலண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் போயிடும். அதனால் உங்களுக்கு வந்து கூலண்ட் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டு ஜான்டீரில். அடுத்து நம்ம நியூ ஹோலண்டு 47-10XL பற்றி பார்ப்போம். இதோட சிசி பார்த்திங்கன்னா 2700 சிசி. இது வந்து ஜான்டீரோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு சிசி வந்து ஒரு 200 சிசி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் சிலிண்டர் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு 3 சிலிண்டர் தான். ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2220 RPM தான் 47 HP கிடைக்கும். ஜான்டீரோட கம்பேர் பண்ணுறப்ப இதோட ஆர்பிஎம் வந்து அதிகம். இதோட ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட் டைப்பு, ஆயில் பார்த்து வித்து ப்ரீ கிளீனர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டாக போகிறதுக்காக டஸ்ட்டும் போகாது. ஏன்னா இதில் ரெண்டு டைப்புமே உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இதோட இன்ஜினோட கூல்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் கூல்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜான்டீரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் யூஸ் பண்ணுறாங்க. கம்பேரிசன் கூலண்டோட வாட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இன்ஜினுக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கும்போது டிரான்ஸ்மிஷன் சைடு. இப்போ கிளச்சு பார்த்தீங்கன்னா ஜான்டீரில் வந்து சிங்கிள் கிளச்சு, டியூவல் கிளச்சு அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜான்டீரில் நம்ம இந்தியாவில் வந்ததுலேருந்தே டியூவல் கிளச்சு மட்டும்தான் வருது. ஆனால் எப்போதுமே சிங்கிள் கிளச்சு ஆப்ஷன் கிடையாது. ஆனால் நியூ ஹோலண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு, டுவல் கிளச்சு ரெண்டு ஆப்ஷனுமே வருது. நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டுவல் கிளச்சுனா கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும், சிங்கிள் கிளச்னா உங்களுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டுவல் கிளச்சை செலக்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் டுவல் கிளச்சு இருந்தாக்கா நீங்கள் எந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். சிங்கிள் கிளச்சுனா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் கீர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜான்டீரில் வந்து கலர் ஷிஃப்ட்டு கீர் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். நியூ ஹோலண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி கான்சன்ட்ரேட் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ரெண்டுமே வந்து அவங்களோட ஓன் டிசைன் தான், அந்தந்த கம்பெனியோடது. அப்புறம் ஜான்டீரோட ஃபார்வர்டு கீர் மொத்தம் வந்து 12 கீர் இருக்குது. இல்லை ஃபார்வர்டில் வந்து 8 கீரும், ரிவர்ஸில் வந்து 4 கீர் ஜான்டீரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே நியூ ஹோலண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரு. இதில் வந்து டோட்டல் வந்து 16 கீர் இருக்குது. இது வந்து 8x8 கிராஸ் 8னு சொல்லுவாங்க. அதாவது 8 ஃபார்வர்டு 8 ரிவர்ஸு.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்க்ரோனஸ் ஷட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் நீங்கள் எட்டு நாலாவது கீரில் ஃபார்வர்டில் போகிறீங்கன்னா அதே நாலாவது கீரில் அப்படியே ரிவர்ஸ் வர முடியும். இது ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபீச்சரு. இந்த மாதிரி சின்க்ரோ ஷட்டில் கீர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னால் இந்த மினி ஹார்வஸ்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சூட்டபுளான வண்டி வந்து இந்த நியூ ஹாலண்டு 4710 எக்ஸல் சீரிஸ் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாண்டியரோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 32.44 கிலோமீட்டர் அவர் பவர் போகும். நியூ ஹாலண்டு பார்த்திங்கன்னா 32.52 கிலோமீட்டர் பவர் அவர் போகும். ரெண்டுமே சேஞ்சு தான், ஒரு லிட்டில் பிட்டு சேஞ்சஸ் தான் இருக்குது. நியூ ஹாலண்டு வந்து ஜாண்டியரோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு போகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரேக் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுலேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயில் இம்பர்ஸ்டு டிஸ்க் பிரேக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு வந்து பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக பிரேக்கு வந்து தெரியாது. இந்த ஆயில் இம்பர்ஸ்டு டிஸ்க் பிரேக்னால் நல்லா ஆயிலே உங்களுக்கு டிஸ்க்கு வந்து முழுகிருக்கும், அதனால் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வரும். ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் நியூ ஹாலண்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. பவர் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் ஸ்டேரிங்க்குன்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு ரெடிட்டர் மாதிரி ஒரு கூலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து பவர் ஸ்டேஷனுக்காக தனியாக டிசைன் உள்ளது. இது எந்த ஒரு டிராக்டர்லையும் இல்லை, ஜேசிபி அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த நியூ ஹாலண்டு 4710 எக்ஸல் சீரீஸில் இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைஃபு வரத்துக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு லைஃபு கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டு நியூ ஹாலண்டு 4710 எக்ஸ்எல்ல இருக்குது. அடுத்து இதோட பிடிஓ பவர் பற்றி பார்ப்போம். ஜாண்டியர் 50 அம்பட்டியில் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டு பிடிஓ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூ ஹாலண்டில் இண்டிபெண்ட் பிடிஓ கொடுத்துருக்காங்க. இதில் நியூ ஹாலண்ட் பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டு பிடிஓ லிவர் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாகவே வரும், ஆனால் ஜாண்டியரில் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கல. அப்புறம் ரெண்டுலேயுமே வந்து எக்கனாமிக் பிடிஓ 540 ரிவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜாண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸு அண்டு ரிவர்ஸ் பிடிஓ ரெண்டுமே சேர்ந்து வரும். ஆனால் நீங்கள் நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா இதில் 7 டைப்பாக பிடிஓ ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக் பிடிஓ ரிவர்ஸ் பிடிஓ தென் இந்த மல்டி ஃபங்க்ஷன்ட்டு ஒரு 7 டைப்பாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை 7 டைப் ஆஃப் ஸ்பீடுன்னு அவங்களோட டேர்ம்ஸில் வந்து நியூ ஹாலண்டு தரப்பில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜாண்டியர் 50 அம்பட்டியோட பிடிஓ ஹெச்பி பார்த்திங்கன்னா 43.2 ஹெச்பி இது பிடிஓ பவர் இப்போ ஹெச்பி கொடுக்கும் அப்படின்ட்டுன்னு கம்பெனியில் சொல்கிறாங்க. நியூ ஹாலண்டில் பார்த்திங்கன்னா 42.6 ஹெச்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாண்டியரில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பிடிஓ பவர் வந்து கிடைக்கிது. அடுத்து நம்ம ஹைட்ராலிக்கை பற்றி பார்ப்போம். ஹைட்ராலிக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே ATTC டைப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் டெப் சென்சிங்கு, அதனால் உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் இதில் நியூ ஹாலண்டு 4710 ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து மல்டி சென்சிங் லிஃப்டோமெட்டிக் சுவிட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன லிஃப்டோமெட்டிக் சுவிட்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு புழுதி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வரப்பிலேருந்து தூக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ஏறுக்கலப்பை இறக்குறப்ப நீங்கள் பின்ன முன்னாடி என்ன செட் பண்ணுறீங்களோ அதே சென்சில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதே லெவலில் வந்திருக்கும். நீங்கள் மறுபடியும் அந்த இப்போ மற்ற ட்ராக்டர் உள்ள மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஒரு நீங்கள் பட்டனை அந்த லிப்டோமேட்டிக் பட்டன் அமைக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்பாகும், மறுபடியும் பட்டன் அமைக்கினா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன் ஆகிடும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸு. இதனால் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஆழமாக உழுறதோ ஒரு இடத்துல கம்மியாக உழுறதோ இந்த பிரச்சனை வந்து இருக்காது. அது வந்து நியூ ஹாலண்டில் வந்து ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஜாண்டியரோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1600 லிஃப்டிங் கெப்பாசிட்டி, நியூ ஹாலண்டோட பார்த்திங்கன்னா 1800 லிஃப்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து இதோட வெயிட்டை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஜாண்டியரோட 50 அம்பட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 1975 கிலோகிராம் வெயிட் இருக்குது. நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஹாலண்ட் 4710 எக்ஸ்எல்ல 2040 கிலோ வெயிட் இருக்குது. நீங்கள் ஜாண்டியரோட பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா வெயிட்டு வந்து வருது. இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டிங்கு பம்பரு வித் கிச்சு ரெண்டுலேயுமே வந்துடும்.
ஆனால் உங்களுக்கு இதில் ஜாண்டியில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 40 kg 40 kg பேக்கில் வெயிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் ரியர் டயரில் எக்ஸ்ட்ரா 40 kg 40 kg வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதில்லை, இது கம்பெனியை நீங்கள் வாங்குறப்பே அது கம்பெனி ஃபிட்டிங்லேயே வருது. ஆனால் நீங்கள் ஜாண்டியில் வெயிட்டு போடனா அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து தான் வாங்கணும். இது ஒரு அட்வான்டேஜ் நியூ ஹோலண்டில் இருக்குது உங்களுக்கு. அடுத்து டயர் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாண்டியில் வந்து ஃப்ரெண்டு உள்ள டயர்ஸ் வந்து 8x8x18 சைஸில் வருது. அது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸு தான். அதே மாதிரி பேக் வீல் ஜாண்டியில் பேக் ரியர் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18.9x28 16 சைஸ்லேயும் ரெண்டு டயர்ஸில் வருது. நீங்கள் எதுனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி நியூ ஹாலண்டு நோக்கலில் ஃப்ரெண்டு வீல் பார்த்திங்கன்னா 6x16 இதுலேயும் ரியரில் வந்து 13.6x28 சைஸ்லையும் 16.9x28 சைஸ்லையும் வருது. ஆனால் இதில் கம்பெனி ஃபிட்டட் பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு 13.14.9 சைஸில் தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் சைஸ் வரும். நீங்கள் ஆப்ஷன் வேணால் தான் நீங்கள் 13.6 வந்து நியூ ஹாலண்டில் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஜாண்டியில் வந்து உங்களுக்கு 16.9x28 இருக்குது, 16 சைஸ்லாம் இருக்குது. எதுனாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். டிபெண்ட்டு உங்களோட யூசேஜை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் வீலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் டயரோட சைஸ் வந்து. அடுத்து நம்ம டேங்கு டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்ப்போம். ஜாண்டியில் வந்து 60 லிட்ரு டீசல் டேங்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஜாண்டியில் வந்து பேக் சைடில் வந்து தான் கொடுத்துருக்காங்க டீசல் டேங்க்கு, ஃபைபர் டேங்கு தான். அதேமாதிரி நியூ ஹாலண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62 லிட்டர் இருக்குது. இந்த ஹெச்பியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேங்க்கு வந்து வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ஹாலண்டில் தான் வரும். ஒரு பெரிய டேங்கு 62 லிட்ரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க் இருக்குது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எஸ்எஃப்சி எஸ்எஃப்சின்னா உங்களோட ஃபியூவல் கன்செப்ஷன் ஃபியூவல் கன்செப்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து டிராக்டரோட நேம் டீட்டெயில்ஸில் உள்ளது, அதாவது கம்பெனி டெஸ்டிங்கில் போட்ட ஒரு இது. இது வந்து 287 kg/kWh வந்து ஜாண்டியர்லையும் நியூ ஹாலண்டில் வந்து 198 g/kWh கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் என்ன தான் ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸில் பார்த்தாலும் உங்களுக்கு நியூ ஹாலண்டு வந்து கம்பேரிசன் ஜாண்டியரோட நியூ ஹாலண்டு வந்து நல்ல ஒரு ஃபியூவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 48.5 இன்ஜின் கொடுத்துருந்தாலும் இது வந்து சிம்சன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கம்பேரிசன் ஜாண்டியரோட நியூ ஹாலண்டு வந்து ஒரு டீசல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். இது ஒரு ப்ளஸ்ஸேஜ் இப்போ நியூ ஹாலண்டு 47x10XL. அடுத்து கம்பெனி வாரண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாண்டியில் வந்து 5 இயர் வாரண்ட்டி 5000 hours. இது வந்து எது ஃபஸ்ட்டு வருதோ அது வந்து ஜாண்டியில் கொடுப்பாங்க. அதில் சில ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அவங்க நீங்கள் வண்டி வாங்க போனால் அவங்க ஒரு சில முன்னாடியே எதுக்கெல்லாம் வாரண்ட்டி கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பேட்டரி இதெல்லாம் பார்த்தா 1 இயர் தான் வரும். சில அந்த பேனட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் வரும். அவங்க வந்து உள்ள இன்ஜினு மற்ற பிரேக்கு அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 இயர்ஸ் வாரண்ட்டின்னு அவங்க சொல்கிறாங்க. 5 இயர்ஸு வித்து இல்லைனா 5000 hours. அதேமாதிரி நியூ ஹாலண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2400 hours 3000 இயர் 3 இயர்ஸ். இதில் வந்து எது முன்னாடி வருதோ அது வந்து கொடுக்குறாங்க நியூ ஹாலண்டில். அது அடுத்து இது ரெண்டுக்கும் உள்ள ப்ரைஸு கம்பேரிசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாண்டியர் 50 MPD வந்து கிட்டத்தட்ட 730,000 760,000 வரைக்கும் போகுது. நியூ ஹாலண்டு பார்த்தீங்கன்னா 750,000 வரைக்கும் போகுது. நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து ஜாண்டியர் வந்து 50 HP தானே ஹெச்பி அதிகமாக இருக்குது, ஏன் ரேட்டு வந்து கம்பேரிசன் நியூ ஹாலண்டோட உங்களுக்கு நியூ ஹாலண்டு ரேட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஷேரிங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு கூலண்ட்டு மாதிரி தனி ஒரு கூலண்ட்டு செட் பண்ணிக்காங்க சின்ன ஒரு ரெடிட்டர் மாதிரி. அது மாதிரி சர்வீஸ் ஷிஃப்ட்டு கீர் இருக்குது, உங்களுக்கு 8x8 கீர் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் பார்த்தனால உங்களுக்கு இதோட உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அது நியூ டெக்னாலஜினால உங்களுக்கு நியூ ஹாலண்டு வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரேட்டு வந்து ஏரியாவுக்கு ஏரியாவுக்கு பொறுத்து மாறுபடும்.
இது ஒரு அப்ராக்சிமேட்டு ரேட்டு தான். ஓகே, நம்ம கம்பாரிசன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுனா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். நீங்கள் வேறு மாதிரி ஏதாச்சும் எந்த டிராக்டரை பற்றியும் உங்களுக்கு கம்பாரிசன் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் வந்து அதிகமாக யாரும் கம்பாரிசன் பண்ணி போடுறதில்ல. இது ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவது டைமாக நம்ம கம்பேர் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் சப்போர்ட்டு பண்ண தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுவோம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.